Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து இந்த பொல்லாத உலகத்திலே அழகாகவே நம்மை நடத்தி வருகிறார். ஆமேன். நாம் நினைக்கிறதுக்கும் செபிக்கிறதற்கும் மேலாகவே கிருபை தந்து நம்மை வழி நடத்தி வருகிறார். இது உண்மை. ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் இது இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். இயேசுவை உத்தமமாக பின்பற்றுங்கள். தேவ பக்தியோடு வாழுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் மேன்மையானவைகளை செய்வார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நோக்கமும் நம்முடைய இலக்கும் நம்முடைய ஓட்டமும் இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய பாக்கியங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சிந்தையை எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் நிரப்பிக் கொள்ளுங்கள். மேன்மையாக முன் செல்வீர்களாக. ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே சிலுவையில் அறையப்படுதல் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். சிலுவையில் அறையப்படுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அல்லது நம்மில் சில காரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அதை குறித்து இரண்டாவது சொல்லும்படியாக விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். லூக்கா சுவிசேஷம் 24:20 நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போஸ்தலர் 2:23 அப்படியிருந்தோம் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இந்த ரெண்டு வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக மரித்தார் என்பதை பார்க்கின்றோம். பேதுரு மூலம் ஆவியானவர் சொல்லும் பொழுது அது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை. மனுஷ சித்தத்தினால் நடந்ததல்ல, தேவன் நிர்ணயித்திருந்த ஒரு ஆலோசனை தான் சிலுவையில் இயேசு மரித்த நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார். தேவனுடைய முன்னறிவின்படியே இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றும் சொல்லுகிறார். பிதாவானவருடைய முன்னிர்ணயம், பிதாவானவருடைய முன்னறிவு, இதன்படித்தான் தேவனுடைய சரியான திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அக்கிரமக்காருடைய கைகளினாலே கொலை செய்யப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நமக்காக என்பதை நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை அறியாத யாரோ ஒருவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படி மரித்தார் என்று நினைக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே மரித்தார். அல்லேலூயா. இந்த ஒரு உண்மையை, சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதனால் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா. இம்மைக்கும் நித்தியத்துக்கும் உரிய அநேக நன்மைகள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். அதுக்கு பிறகு நீங்க இன்னொரு ஆளை தேடி செல்ல வேண்டிய தேவையே இல்லை. இயேசு உங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடித்து தான் அந்த சிலுவையிலே ஆணியினால் அடிக்கப்பட்டு அறையப்பட்டு மரித்தார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்தபடியினால் அநேகம் நன்மைகள், அதில் முக்கியமாக மனப்பாடமாக நாம வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. இயேசு பாவத்தை சிலுவையில் அறைந்து விட்டார். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கரெக்ட் தான்.
ஆனா இயேசு அறையப்பட்டான்னு சொல்லும்பொழுது அங்க என்ன நடந்தது? கெத்செமனே தோட்டத்துல வைத்து மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய இன்னும் நான் சொல்ல போற பல மூட்டைகளை, பார மூட்டைகளை இயேசு தன் தலையில் எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு தான் சிலுவை சுமந்து அவர் சிலுவையில ஏறி அறையப்பட்டு மரித்தார். அப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தான்னு சொல்லது அவருக்கு முடி உண்டாக்கல, ஏன்னா மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா! இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டு முடி உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் உண்டு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தினால், அந்த நிகழ்ச்சியிலே, அந்த சம்பவத்திலே நடந்த விஷயம், பாவத்தை இயேசு ஆணி அடித்தார். அல்லேலூயா! தேவ பிள்ளையே, பாவத்துக்கு சிலுவையில் முடிவு கட்டப்பட்டது. அதுக்குத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எனவே இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவிடத்திலிருந்து எல்லா பாவத்துக்கும் சேர்த்து ஒரு விசேஷமான முழு பாவ மன்னிப்பை, பரிபூர்ணமான பாவ மன்னிப்பை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா! அதை பெற்ற கூட்டத்தார் தான் நாங்கள். அதனால் தான் தைரியத்தோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா! நான் செய்த பாவத்தை தேவன் மன்னிக்கும்படி நானே அதற்காக பரிகாரத்தை செய்ய தேவன் சொல்லவில்லை, செய்து கொள்ள முடியாது. அதற்காக பணம் செலவு பண்ண, பல யாத்திரைகள் போக, ஓட நடக்க சுமக்க ஒன்றும் தேவையில்லை. அல்லேலூயா! இயேசு அதையெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனால் மனுக்குலத்தின் பாவத்துக்கு முடி உண்டாக்கப்பட்டது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா! இரண்டாவது, சாபத்தை இயேசு சிலுவையிலே அறைந்து விட்டார். அல்லேலூயா! சாபத்தை அறைந்து விட்டார். கலாத்தியர் 3:13 படி, கர்த்தர் நமக்காக சாபமாகி சிலுவை என்ற சாப மரத்திலே அறையுண்டார், தொங்கினார், மரித்தார். அதனால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கிறதோ அது மாற்றப்படுகிறது. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்போடு சேர்த்து சாப விமோசனம். அல்லேலூயா! இதெல்லாம் அடிக்கடி தேவ பிள்ளைகள் மனப்பாடமா வச்சு, ஆண்டவரே உங்க சிலுவையிலிருந்து வந்த இந்த நன்மைகள் அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா! நான் அனுபவிக்க செய்யும், எனக்கு தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவாய் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவாய் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா! எவ்வளவாய் விசுவாசிக்கிறத கேட்கிறோமோ அவ்வளவாய் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா! விசுவாச ஜபம், அதுதான் அற்புதங்களை நமக்கு செய்யும். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜபம் அற்புதத்தை பெற்று தரும். விசுவாசம் உள்ள ஜபம் தேவைகளை சந்திக்கும். கர்த்தர் அப்படி ஒரு அருமையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஹலேலூயா! சாபத்தை ஆணி அடித்தார். வியாதியை இயேசு சிலுவையில் அறைந்தார். ஹலேலூயா! அவருடைய தழும்புகளால் குணமானோ. இந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி வாயில வர வேண்டியது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். அல்லேலூயா! மனுஷனை வியாதி பயங்கரமாய் கஷ்டப்படுத்துகிறது. அதற்கு இயேசு சிலுவையிலே முடிவுண்டாக்கி இருக்கிறார். அதை நாம் இலவசமாய் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு வாசல் திறந்திருக்கிறார். அல்லேலூயா! அவர் அவருடைய விசுவாச அளவின்படி அதை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா! நான்காவது, தரித்திரத்தை இயேசு சிலுவையில் அறைந்தார். அல்லேலூயா! 1 Corinthians 9 படிக்கிறோம், தரித்திரத்தை சிலுவையில் அறையும்படிதான் அவர் நமக்காக தரித்திரரானார். ஆமென். அதனால் விசுவாசிக்கிற நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா! என்ன தரித்திரம், என்ன ஐஸ்வர்யம்? பூமிக்குரிய நன்மைகளில் இருக்கிற தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் இருக்கிற தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறார். பரலோக பொக்கிஷங்களில் இருக்கிற தரித்திரத்தை அவர் ஐஸ்வர்யமாக மாற்றுகிறார். அல்லேலூயா! இந்த 3 ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம்,
தேவன் நமக்கு அருளுகிறார். ஆகவே இவைகளையும் பெற்றுக்கொள்ள சிலுவையை தான் நாம் விசுவாசிக்கணும். இயேசு சிலுவையில் தொங்கின இயேசுவை விசுவாசிக்கணும். சிலுவையில் உண்டான மீட்பை, சிலுவையில் உண்டான இப்படிப்பட்ட அழகான விடுதலையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் அதிகாரத்தை இயேசு சிலுவையிலே முடிவு கட்டினார். ஆமென். மரணத்தின் அதிகாரியாகிய அவனை தமது மரணத்தின் மூலமாக ஜெயமெடுத்தார். அல்லேலூயா. பிசாசு தன் இஷ்டத்துக்கு ஒரு கிரியையும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம், யோபுவை தொடக்கூட முடியல. கர்த்தரிடத்தில் பெர்மிஷன் வாங்கிவிட்டு தான் யோபுவை தொட்டான். அப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கே பாதுகாவல் என்றால், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பாதுகாவல் எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனாலே நமக்கு நம்ம மேல இருந்த பிசாசின் அதிகாரங்கள் உடைக்கப்பட்டு விட்டன. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் விசுவாசியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பிசாசினுடைய அதிகாரம் வந்து நம்ம துன்பப்படுத்த பார்க்கிறது. மந்திரவாதி அனுப்பி விடுகிறான், பிசாசின் ஆவிகள் தானாய் வருகிறது, பல ரீதியிலே போராட பார்க்கிறது. ஆனால் அந்த பிசாசின் அதிகாரங்களை இயேசு சிலுவையிலே உடைத்து போட்டு விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பாவ மன்னிப்புக்காக விசுவாசிக்கிறோமோ, சாப விமோசனத்துக்காக விசுவாசிக்கிறோமோ, வியாதி நீங்கும்படி விசுவாசிக்கிறோமோ, தரித்திரம் மாறும்படி விசுவாசிக்கிறோமோ, அதே போலத்தான் இந்த பிசாசின் அதிகாரமோ என்கிட்ட கிரியை செய்ய முடியாது என்பதை அந்த சிலுவையின் மூலமாக விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சமாதான கேடுகளை இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். அல்லேலூயா. ஏசாயா 53 படிக்கிறோம், சமாதான கேடுகளை இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். இன்னைக்கு யாருக்கு சமாதானம் இல்லை? விசுவாசியா இருக்கிற யாருக்கு, ஊழியக்காரலா இருக்கிற யாருக்கு சமாதானம் இல்லை? நாம் சமாதானம் அற்றவர்களா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நமக்காக இயேசு கிறிஸ்து சமாதான கேடுகளை சிலுவையில் அறைந்து போட்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் நிறைந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் உள்ள சமாதானம் அல்ல. அது உலகமே கொந்தளித்தாலும் சமாதானமா இருக்கக்கூடிய அந்த சமாதானம். அல்லேலூயா. இதெல்லாம் இல்லை என்றால் நம்முடைய குறைவு. நாம் இன்னும் விசுவாசிக்கணும், நாம் இன்னும் ஜெபிக்கணும் என்பது தான் அது காட்டுகிறது. ஏன்னா சிலுவையில் எல்லாருக்கும் அது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சமாதான கேடுகளை அவர் சுமந்து தீர்த்தார். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்களில் நமக்கு எதிரடையானதை அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார், அறைந்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம், கொலோசேயர் 2:14-15. வாசிங்க. ரெடியா இருக்கணும் இல்லையா? ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் நமக்கு எதிரடையாக இருந்தவைகளை, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்தவைகளை அந்த கையெழுத்தை அவர் குலைத்தார், அதை நடுவில் இராதபடி எடுத்தார், சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு முக்கிய விஷயம், அந்த பழைய நியாயப்பிரமாணத்திலே நமக்கு எதிரடையாக சொன்னா என்ன, புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு கர்த்தர் என்ன பிரமாணம் தந்திருக்கிறாரோ அதற்கு எதிரடையாக இருந்த, அதற்கு விரோதமாக இருந்த அனைத்தையுமே இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார், அறைந்து போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்திலே பார்த்தோம், துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டார். அதான் பிசாசினுடைய அதிகாரங்கள். அவைகளை உரிந்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது என்னுடைய செய்திக்குள் வருகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு
இவ்வளவு மேன்மையும் மகிமையுமான காரியங்களை, விடுதலை வாழ்வை, பரிசுத்த வாழ்வை, நமக்கான ஜெய ஜீவியத்தை, பரலோக நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றார். இப்பொழுது நாம் நம்முடைய சில காரியங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதலாவதாக ரோமர் 6:6. மூன்று காரியங்களை நான் சொல்லுவேன். முதலாவது வாசியுங்கள், ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் அல்லது பாவ சரீரம், அது என்ன செய்யப்பட வேண்டுமாம்? சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது விசுவாசிகளுடைய வாழ்விலே இயேசுவின் சிலுவையின் ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அனுபவிக்கின்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே அதை என்றென்றைக்கும் அனுபவித்து ஜெயம் பெறுவதற்காக மூன்று முக்கிய காரியங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டியதாக இருக்கிறது. சிலுவையில் அறைதல் என்றால் என்ன? இனி இந்த மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடாது, இவன் உலகத்தில் ஜீவித்து இருக்கக்கூடாது. அதனால தான் சிலுவையில் அறைந்து கொலை செய்வது, கொலை தண்டனை, நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை. இனி இந்த மனுஷன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நியாய தீர்ப்பு. அதனால அந்த மனுஷனை கொண்டு போய் தூக்கு மரத்தில் தூக்கி போட்டு கொலை செய்வார். அதே போல அந்த நாட்டில் இருந்த வழக்கம்தான் சிலுவை மரணம். சிலுவை மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஏன் அது கொடுக்கப்படுகிறதுன்னா, இனி இந்த ஆள் உலகத்தில் வாழக்கூடாது, இனி இந்த ஆள் சமுதாயத்தில் நடமாடக்கூடாது, ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு தான் சிலுவையில் அறைதல். அப்ப அதே போல நாம் நம்முடைய பழைய மனுஷனை, இனி இந்த பழைய மனுஷன் நடமாடக்கூடாது, இனி இந்த பழைய மனுஷன் ஜீவனோட இருக்கக்கூடாது, இந்த பழைய மனுஷனை சிலுவையில் என்ன செய்யணும்? அறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் தேவனுடைய பரிசுத்தத்தை தரித்து, தேவ சாயலை அடைந்து, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடும் இயேசுவோடும் என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அதற்குரிய ஆயத்த பணிகள் தான் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே அனுதினமும் ஆவியானவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சபை கூட்டி வைத்து கிரியை செய்கிறார். குடும்பமாக அவர் பாதத்தில் இருக்கும் பொழுது கிரியை செய்கிறார், தனிமையில் அவர் பாதத்தில் இருக்கும் பொழுதும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. என்ன கிரியை? தேவசாயலா மாற்றணும், பரலோகத்துக்கு கொண்டு செல்லணும். இதுதான் ஆண்டவருடைய பெரிய கிரியை. உலகத்தில் வாழும் பொழுது பிரயோஜனமா வாழணும், ஆண்டவர் சாட்சியா வாழணும். இதுக்காக கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது இதுக்கு குறுக்கே தடையாக வரக்கூடியது இந்த பழைய மனுஷன். யார் இன்னும் உங்க பழைய மனுஷனை சிலுவையில் அறையாம நடமாட விட்டுருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில அடிக்கடி அந்த ஓல்டு மேன், பழைய மனுஷன் வந்து குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பான், எழும்பிக்கிட்டே இருப்பான், சும்மா இருக்கவே மாட்டான். அப்ப இந்த பழைய மனுஷனுடைய தொல்லை பெருசா இருக்கு, வாழ விட மாட்டேங்க, பரிசுத்தமா இருக்க விட மாட்டேங்க, நல்ல சிந்தனை சிந்திக்க விட மாட்டேங்கிறான். எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறீர்கள்? பழைய மனுஷனுடைய தொல்லையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர்? நீங்க புரிந்து கொள்ளணும், உங்க கையில தான் அது இருக்கு. அவனை போன்னு சொன்னா போக மாட்டான், உங்க பழைய மனுஷன் தானே, உங்களுக்குள்ளதான் இருப்பான். ஆனா அவனை மொத்தமா என்ன செய்யணும்? சிலுவையில அறையணும். அல்லேலூயா. அவனை அழித்திரணும். அதுதான் சொல்லியிருக்கு, இந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள் ஒன்றும் வரக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய மனுஷன் என்று சொல்லும் பொழுது நமக்குள் புதுப்பிக்கப்படாத கிரியைகள், ஸ்தோத்திரம். ஒட்டுமொத்தத்திலே பழைய ஜீவியம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முன்பு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பு நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கை அப்படியே நம்மை விட்டு வெளியே எடுத்துறணும், சிலுவையில் அறைந்திரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய வாழ்க்கை என்பது அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கையாக்கும். அல்லேலூயா. கொரிந்தியர்ல படிக்கிறோம், ஆண்டவர் நம்மை அனுதினமும் என்ன பண்றாரு? புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார், புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த ரினியூவல் என்று சொல்லுவது டெய்லி நடக்கணும். அப்போ
அந்த ரினியூவல் நடக்காம போச்சுன்னா பழையபடி பழைய மனுஷன் ஆயிரு. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வண்டிய குறிப்பிட்ட காலத்துல ரினியூ பண்ணணும். ரினியூ பண்ணாம டேட்டு தாண்டிட்டுன்னா அதுக்கு ரினியூவல் எக்ஸ்பயரி ஆயிட்டு போலீஸ் பிடிப்பாப்புல, இந்த வண்டியை நீ ஓட்டக்கூடாது ரோட்ல, இதை ஏன் இங்க கொண்டு வந்த, ரினியூ பண்ணலையே லைசன்ஸ், அதுக்குள்ள இல்லை அதுக்குள்ள அந்த பேப்பர்கள், எஃப்சியா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணலையே, அப்போ இந்த வண்டியை ஓட்டக்கூடாது. இன்னைக்கு புதுப்பிக்கப்படாத அன்ரினியூடு அன்ரினியூடு அந்த வாழ்க்கை அது பழைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கைக்கு சமானம். இன்னைக்கு நிறைய தேவ மக்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உண்மையாய் புதுப்பிக்கப்பட்டவர்கள் தான், புது சிருஷ்டி ஆனவர்கள், சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே புதுப்பிக்கப்படல, வசனத்தை கேட்க கேட்க புதுப்பிக்கப்படல, மகிமையின் மேல் மகிமை அடைந்து உள்ளான மறுரூபம் அடைகிற அனுபவம் இல்லை. அப்ப என்னாச்சு, அது ரினியூ பண்ணாத வண்டியா மாறிட்டு இப்ப அதை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்குதே. அது இந்த ரினியூ பண்ணாத எஃப்சி சரியா வாங்காத வண்டிய ரோட்ல ஓட்டுனா ஓட்டுறவனுக்கும் ஆபத்து வரும், அடுத்தவனுக்கும் என்ன உண்டாகும், ஆபத்து உண்டாகும். இதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சரியா வாழாத மக்களுடைய நிலைமை. அதையினாலே ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா பரிசுத்த ஆவியினாலும் தேவ வசனத்தினாலும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த சபை ஐக்கியத்தின் கிரியைகளினாலும் நன்றாக உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனியும் பழைய போல என் மனம் போல வாழ்றேன், அதுதான் இந்த அன்ரினியூடு லைஃப். தயவு செய்து இன்றைக்கு அதை சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய டெய்லி தனி ஜபத்தில் இது நடக்கணும், இது நடக்கணும். இந்த நாளின் வாழ்க்கை நான் புதுசாக சந்திக்கணும். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு வேதனை வந்திருக்கலாம் மனசில், அந்த வேதனையோட புதிய அடுத்த நாளை சந்திக்கக்கூடாது, அது தோல்வியை கொடுக்கும். நேற்றைக்கு ஒரு தோல்வி வந்திருக்கலாம், நேற்றைக்கு பல தீமைகள் அனுபவிச்சிருக்கலாம், பல சங்கடங்கள், பல விதமான காரியங்கள், நெகட்டிவ் சைடு நிறைய இருக்கும் நேற்றைக்கு. அதை இன்னைக்கு புதுப்பிச்சிடணும். அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் பேசி விட வேண்டியதை விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்டு அடுத்தாள மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சு கிளியர் ஆயிடும், ஒரு புதுப்பித்தல் நடந்து விடுகிறது. அல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனாக ஒவ்வொரு புதிய நாளுக்குள் பிரவேசிப்போம். இன்னைக்கு வர்ற பிரச்சனையை நேத்தைக்குரிய காரியத்தோடு சந்திக்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் புதுப்பிச்சிருக்கிறார், புதுபலனா இருக்கிறார். அல்லேலூயா. சரீரத்தில் கூட அப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நேத்தை குறிக்கிற பலனை இன்னைக்கு நினைக்க கூடாது. நேத்தை பலவீனமாக இருந்தோம், அதனால இன்னைக்கும் பலவீனமாக தான் இருப்போம், அது கூடுதலாக தான் இருக்கும்னு மனசு அறிவு சொல்லும், அப்படி நினைக்க கூடாது. இல்லை, கர்த்தர் எனக்கு நாள்தோறும் புதுபலனை தருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். அது காலை தோறும் அதை ஊற்றுகிறார். அப்போ ஊற்றும் பொழுது நேற்றைய பலவீனம் இன்று இல்லை. அல்லேலூயா. நேற்றைய தோல்வி இன்று இல்லை, நேற்றைய தவறு இன்று இல்லை, அதுவும் மன்னிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. இந்த நிலையில் தேவ பிள்ளைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை தோறும் புதிய கிருபை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமீன். ஆகவே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதுவாழ்வு, புதுபலன், அந்த ஒரு கிரியை நமக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு அடிக்கடி அடிக்கடி நீங்க ரினியூ பண்ணப்படுகிறீர்களோ, புதுப்பிக்கப்படுகிறீர்களோ, அவ்வளவு தூரம் வல்லமையா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள தைரியமான சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த புதுப்பிக்கப்படுதல் தான் புது ஸ்ட்ரெங்க், புது பலன் ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். ஆவி புதுப்பிக்கப்படுது, சரீரம் புதுப்பிக்கப்படுது. அல்லேலூயா. மருத்துவம் இதை ஒத்துக்கொள்ளுமா? மருத்துவ உலகம் இதை ஒத்துக்கொள்ளுமா? ஒத்துக்கொள்ளாது. வயசு போக போக நீ செத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நியதி. அது ஒருபுறம் உண்மையா இருக்க, மறுபுறம் நம்முடைய தேவன் எப்போதும் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அதனால கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. அதான் ரினியூ, ரினியூவிங், ரினியூவிங். கழுகு அப்படியே தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது போல உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள்,
அதிலே அபிஷேகம் இருக்கிறது, அந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த வசனத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த வசனத்தில் சுகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எத்தனை பேருக்கு இதை விசுவாசிக்க முடியுது? ஒரு ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முடியல. சரி, எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? ஒரு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விருப்பத்தின்படியே உங்களுக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியைகள் இன்றைக்கு வெளிப்படட்டும். எனவே அன்பானவர்களே, இந்த பழைய மனுஷன், பழைய மனுஷன் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இந்த பழைய மனுஷன் வந்து ஹீஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சின். ஹீஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வந்து பாவத்தின் கருவியான். பழைய மனுஷனை வாழ விட்டால் அவன் எதை கொண்டு வந்துட்டே இருப்பான்? பாவத்தை சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அதுதான் அவனுடைய வேலை. பழைய மனுஷன் எப்போதும் பாவ சிந்தனையை கொடுப்பான், பாவ பார்வையை உண்டாக்குவான், பாவத்துக்கு நேராக நடக்க பண்ணுவான், பாவ கிரியைகளை செய்ய வைப்பான், பாவத்துக்கு எதுவானவளை பேச வைப்பான், பாவத்துக்கு எதுவானவளை கேட்க வைப்பான். இப்படியே கம்ப்ளீட்டா இந்த பழைய மனிதனுடைய பெரிய தொல்லை என்னவென்றால், மனுஷனை பழையபடி பாவியாக்குவது தான், தேவனை விட்டு பிரிப்பது தான், அந்த அக்னிக் கடலுக்கு கொண்டு போவது தான் பழைய மனுஷன் செய்யக்கூடிய பொல்லாத வேலை. ஹீஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சின். அதனால் அவனை என்ன பண்ணணும்? இன்எஃபெக்டிவ் ஆக்கணும், இன்ஆக்டிவ் ஆக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை மறுபடியும் பாவத்துக்கு அடிமையாய் அவன் மாற்றி போடாதபடி அவனை பிடித்து உடனடியாக சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பாவ சிந்தனை இனி வரக்கூடாது. அப்போ ஒவ்வொன்றையா போட்டு துரத்திக்கிட்டே இருக்கிறோம். சிந்தனை வரக்கூடாது, பார்வை வரக்கூடாது, கெட்ட சிந்தனை கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. ஒவ்வொன்றையா போட்டு துரத்துறதுக்கு பதில் மொத்தமாக அவனை பிடிச்சி என்ன பண்ணணுமா சொல்லுங்க? மொத்தமாக என்ன செய்யணுமா? சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். உங்களில் யாருக்கு இந்த போராட்டங்கள் அதிகமாக இருக்குது? இப்போ திடீர்னு ஒன்று வரும் போகும், அதை வந்து பெரிய பாவத்தின் போராட்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து நம்ம வாழுகிற உலகம் அப்படிப்பட்ட கரை பிடித்த உலகம். அப்போ நம்ம போகும்பொழுது டக்கு டக்குன்னு என்னமோ வந்து போயிட்டே இருக்கும், அதை விட்டுருங்க. ஆனால் தொடர்ந்து பாவத்தின் போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, அதை ஜெயிக்க முடியலை. அப்போ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தது தப்பு, மாட்டிக்கிட்டோம். இப்போ அதுலேருந்து நம்ம விடுதலை அடையணும். என்னதான் பார்த்தாலும் நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு போனாலும் அந்த பக்கம் போனோடனே அந்த பாவத்தின் போராட்டம் தலையெடுக்கும். எவ்வளவோ வசனத்தெல்லாம் கேட்டு நல்லா இருதயத்தை வசனத்தால் நிரப்பிட்டு போனால் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப தலையை தூக்கு. இது விஷயம் என்னன்னா, வசனம் அழகா சொல்லுது, அவனை உனக்குள்ள வாழ விடாத. அல்லேலூயா. வாழ விட்டா நீ எத்தனை நாள் அடக்கிக்கிட்டே இருக்க முடியும்? முழு ஜெயம் எடுக்கணுமே. அப்போ அதுக்கு தான் நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இந்த பாவ போராட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாலிபராக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க, ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஒரு நேரமாவது உணவை ஒதுக்கி ஃபாஸ்டிங் பண்ணி பைபிளும் பாட்டு புக்கும் நீங்களுமாக உட்கார்ந்துரு. உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க. பார்த்து தனிமையில் தான் இருக்கணும். இந்த இந்த விஷயத்துக்கு தனிமையில் இருக்கும். தனிமையில் இருந்து ஆண்டவரோட சமூகத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து உங்களால் முடிஞ்ச நேரம் அப்படியே ஜோம் பண்ணுங்க. மனசை திறந்து ஜோம் பண்ணும். எந்த எந்த பாவத்தின் போராட்டங்கள், எந்த எந்த சூழ்நிலையில் நம்மளை வந்து வதைத்து கொண்டே இருக்கிறது, அதை கொஞ்சம் தெளிவாக திறந்து மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். சிலர் நினைக்கிறது இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுறது தப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நீ பாவத்தை மறைக்கிறது தான் தப்பு. அல்லேலூயா. எந்த பாவமானாலும், எந்த பாவ போராட்டம் சிந்தனையிலையோ பார்வையிலையோ கிரியையிலையோ நடக்கையிலையோ எதுலையாக கொடுக்கல் வாங்கலையா அது ஜெயிக்க முடியலையா, எதுனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருங்க. சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்ச அளவு ஆண்டவர்கிட்ட அதை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணணும். நல்லா அறிக்கை பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு ஒரு கேப் வேணும் போல இருக்கும். அப்போது பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிள் எடுத்து வாசிங்க, கருத்தாக வாசிங்க. எந்த பகுதியை வாசித்தாலும் சரி,
அதை எடுத்து ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால நீங்க அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கருத்தோடு வாசித்து அதை கொஞ்சம் உள்ள விடுங்க, தியானத்துல விடுங்க. வசனம் உள்ள கிரியை செய்யட்டும், கொஞ்சம் தியானியுங்கள். வெறும் வாசித்துட்டு மூடி வச்சிடாதீங்க. பைபிள் திறந்து இருக்கட்டு, திரும்ப வேணா திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, திரும்ப ஒருக்கா கூட வாசித்து தியானிக்கலாம். அப்படியே தியானிக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் சில சிந்தனைகளை உள்ள போடுவார். அப்போ அதை வச்சு ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். சில வேளை பாட்டு, ஒரு பாட்டை பாடலாம், தெரிஞ்ச பாட்டை. ராகம் தாளம் தப்புனா ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க தனிமையிலிருந்து தான் பாடுறீங்க, பாடணும். அநேகர் பாடுகிறதே கிடையாது. சபையில் வந்தும் பாட்டை கேட்குறீங்களே தவிர பாடலை. பாடல் ரொம்ப முக்கியம், பாடணும். தனியாக உட்காந்து நம்ம பாட்டு புக்கை திறந்து வச்சு பாடுங்க, உங்கள் ராகத்தில் பாடுங்க, உங்கள் தாளத்தில் பாடுங்க. வார்த்தை உள்ள போகும், கிரியை செய்யும். இப்படி மாறி 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 ஜெபிக்கிறதும், பைபிள் வாசித்து தியானிக்கிறதும், பாட்டு பாடுறதும், ஆவியை பெற்றவர் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள் பேசி அப்படியே ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுவதற்கு இடம் கொடுப்பதும், இப்படியே மாறி மாறி செய்யுங்க. முக்கியமாக கான்சன்ட்ரேஷன், இந்த பாவ போராட்டம் மாறணும். பாவ மனுஷனை சிலுவையில் அடிக்கணும், அதுதான் சிலுவையில் அடிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெபம் பண்ணிட்டு சும்மா போன மாதிரி ஆணியில் ஒரு அடி அடிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. தறி தட்டுவார்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க வாங்க தட்டுங்க, நீங்க வாங்க தட்டுங்க. ஒரு பத்து பேர் தட்டுவார்கள், தறி உள்ள போகவே போகாது. ஏன்னா ஆளுக்கு ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுவார்கள். பிறகு அந்த முக்கியஸ்தர் வருவார், அப்படியே சுத்தியில செப்பையா வச்சுக்கிட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அது இறங்கி பூமிக்குள்ளேயே போயிடும், அப்புறம் அதை பார்க்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதே மாதிரிதான் நம்ம பலவேளை பாவத்தை சிலுவையில் இறையின சும்மா அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போறது, ஒரு தட்டு தட்டிட்டு போறது, தட்டு தட்டிட்டு போறது. அது அங்கே நிற்கிது, சரியா நிற்கிது. அது அதை இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் போட்டு கொஞ்சம் ஜபத்தோட, வேத தியானத்தோட, பாடலோட, தெய்வ பிரசன்னத்தோட அன்னைக்கு நல்ல விலாவரியா எடுத்து எடுத்து அதை கம்ப்ளீட்டா அடிச்சிருங்க. அடி அடின்னு அடிச்சு உள்ள ஆக்கிருங்க. அல்லேலூயா. அதான் சிலுவையில் அறைதல். அல்லேலூயா. பழைய மனுஷனை சிலுவையிலே அறையணும். இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, பழைய மனுஷன் ஏற்கனவே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் இப்ப செய்ய வேண்டிய ப்ராசஸ் சொன்னேன், ஆனா ஏற்கனவே ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடந்தது என்றால், இயேசுவின் சிலுவையில் பாவ மன்னிப்பை விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நம்முடைய பாவ மனுஷன் சிலுவையில் என்ன செய்யப்பட்டான், அறையப்பட்டு விட்டான். அல்லேலூயா. ஆனா இரண்டாவதாக இந்த ரினியூவல் ப்ராசஸ்ல வந்த தோல்வியினாலதான், புதுப்பிக்கப்படாத காரணத்தினாலதான் பழையபடி அவன் எழும்பி எழும்பி வருகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். இரண்டாவதாக கலாத்தியர் 5:24, கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்ப இரண்டாவது அறைய வேண்டியது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த மாம்சத்தில் இருந்து பயங்கரமான ஆசைகளும் இச்சைகளும் எழும்பி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமா இதுதான் அந்த பாவ மனுஷன். நம்ம அதில் சொல்லிட்டோம்ல, பழைய மனுஷன் அதுதான். அதை அடிச்சாச்சுன்னா இதெல்லாம் சேர்ந்து அடிக்கப்பட்டுரும். ஆனா வசனத்துல மூன்று காரியங்களை கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கு. அதுல ஒன்று அந்த மாம்சமும் அதன் ஆசை இச்சைகள். நம்முடைய இந்த மாம்சத்தில் இருந்து பல டிசைர்ஸ், பல விருப்பங்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. பல அப்பட்டைட்ஸ், பல பசிதாகம், பசிதாகங்கள். வேணும், இதை விடக்கூடாது அப்படி ஆசையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது பசிதாகம். அதை பெற்றுக்கொள்ளணும்னு துடியா துடிக்கிற அந்த மாதிரிப்பட்ட அந்த அப்பட்டைட்ஸ் எழும்புகிறது. பேஷன்ஸ், அப்படி எரிகிற இச்சை, பயங்கரமான ஒரு பேஷன். அதை ஒரு வைராக்கியமா அடையக்கூடிய அப்படிப்பட்ட பாவ அக்னி சில இடத்துல அப்படி பற்றி பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகிறது. அப்போ அதனாலதான் சொல்லியிருக்க, அந்த மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன செய்ய வேண்டும், அறையணும். அப்போதான் நீ கிறிஸ்துவினுடையவனாய் இருக்க முடியும். அல்லேலூயா.
கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்க கிறிஸ்துவுடையவர்களா, கிறிஸ்துவின் சாயல் தரிக்கிறவர்களா, கிறிஸ்துவை சந்திக்க போகிறவர்களா, கிறிஸ்துவோடு கூட காலமெல்லாம் வாழப் போகிறவர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு முதல் எதிரி இந்த மாம்சம்தான். ஆனா மாம்சம் இல்லாம உலகத்துல ஜீவிக்க முடியாது. ஆனா இந்த மாம்சத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய அந்த தன்மைகள், சில ஆசைகள், சில இச்சைகள், சில மகா பயங்கரமான அக்கினி போல அடையணும் அடையணும் சொல்ல பசி தாகங்கள், இதெல்லாம் அறையணும் சிலுவையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எல்லாம் தேவ பிள்ளைகள் கவனம் செலுத்தணும். நம்ம எப்ப பார்த்தாலும் உலக மனுஷனை போல பணம் உண்டாக்கவும் பொருள் உண்டாக்கவும் அதை செய்யவும் இதை செய்யவும் உலகத்தில் உள்ள காரியங்களை மட்டும் கண் வைத்து போகவே கூடாது. அப்படின்னா உலகத்தாருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. எங்க வித்தியாசம்? நம்முடைய போராட்டம் இந்த மாம்சத்தை அடக்கணும், மாம்சத்தை சிலுவையில் அறையணும். அதிலிருந்து ஒரு ஆசை எழும்பி என்னை கெடுத்து போடக்கூடாது. அதிலிருந்து ஒரு இச்சை எழும்பி என்னுடைய பரிசுத்தத்தை அழித்திடக்கூடாது. ஆண்டவர் இயேசு உடையவனா இருக்கிறேன், ஆண்டவர் இயேசுக்குரியவளா இருக்கிறேன், அதை கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வைராக்கியங்கள், இதுக்கான ஆவியின் போராட்டங்கள், இது வேணும். தனி ஜபங்கள்ல நல்ல ஆவியில போராடுங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்காக போராடுங்கள். ஹலலூயா, ஹலலூயா. வாலிபர்களே, பெரியவர்களே, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனா வாலிபர்களுடைய வாழுகின்ற செட்டப் அப்படி இருக்கனால அவர்களுக்கு அதிக போராட்டம் உண்டு. அவருடைய நண்பர்களால், அவருடைய பள்ளிக்கூடங்களால், அவருடைய கூட்டுக்கட்டுகளினால் அதிக போராட்டம் இந்த விஷயத்தில் உண்டு. ஆனா எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. வயது வரம்பின்றி எல்லாருக்கும் இந்த போராட்டங்கள் உண்டு. அதனால நாம் இதுக்கு விரோதமா யுத்தம் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யுத்தம் செய்யணும், யுத்தம் செய்யணும். யுத்தத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னா கத்தர் ஜெயம் தருவார். ஆமென். நம்ம யுத்தம் செய்யாம இருக்கும் பொழுது அது மேற்கொண்டோம், அந்த பாவ இச்சை, அந்த ஆசை, தவறான ஆசை, இதெல்லாம் மேற்கொண்டுச்சுன்னா பொருளாசை பிடிச்சவங்களா, பண ஆசை பிடிச்சவங்களா, பதவி ஆசை பிடிச்சவங்களா, மண்ணாசை பிடிச்சவங்களா, மாமிச இச்சைகள், இந்த காம விகாரம் போன்ற பொல்லாத கிரியைகள்ல போகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அது நம்மை பரலோகம் கொண்டு போகாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை விட்டு விலக்கி விடும். அப்புறம் கிறிஸ்துவனுடைய சொன்னா அது உண்மை ஆகாது. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இரண்டாவதாக சிலுவையில் அறைய வேண்டியது, இந்த மாம்சத்திலிருந்து என்னென்ன ஆசைகள் கிளம்பிக்கிட்டே இருக்கு. நல்ல ஆசை நல்லது. ஏன்னா கர்த்தரே விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உருவாக்குகிறார் என்று வசனம் சொல்லுது. அவர் உருவாக்குகிற விருப்பங்கள் இருக்கிறது, அதுவும் ஆசை தானே, விருப்பம் தானே, அது வேற. இது வந்து நம்மை அழிக்கக்கூடிய பொல்லாத விருப்பங்கள், பொல்லாத ஆசைகள், இச்சைகள். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காரியத்தையும் மனதில் கொள்ளுங்கள். இது உங்களுடைய சத்துரு, இதை எதிர்க்கணும், போராடணும், மொத்தமா சிலுவையில் அடிச்சிடணும். ஹலலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக கலாத்தியர் 6:14 வாசிங்க. 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாந்திருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தை சிலுவையில் அறையுங்கள். ஸ்தோத்திரம். பழைய மனுஷனை சிலுவையில் அறையுங்கள், மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையுங்கள். மூன்றாவது எதை சிலுவையில் அறையணும்? உலகத்தை. உலகத்தைன்னு சொன்னா என்னது? உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது தான், மண்ணுலகம் என்று ஒன்று உண்டு, அதான் எர்த், பூமி உருண்டை. அடுத்தது மானுட உலகம் என்று ஒன்று உண்டு, அது மனுக்குலம், மனுக்குலம். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கு. மண்ணுலகத்தில் அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை, மானுட உலகத்தில் தான் அன்பு கூர்ந்தார் மனிதர்கள். மூன்றாவது ஒரு உலகம் உண்டு, உலகத்தையும் அவர்கள் உள்ளங்களில் வைத்தார். இந்த உலகம்தான். உலகத்தை எங்க வச்சிருக்கு? மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள. இப்போ உலகத்தில் பல பொருட்கள், பல விஷயம் இருக்கு, ஆனால் அதில் பலதை எடுத்து நம்ம இருதயத்தில் வச்சு சுமக்கிறோம் இல்லையா. சில பொருள் நம்ம உள்ளத்துக்குள்ள ஏறி இடம் பிடிச்சிருக்கு, பணம் உள்ளத்துக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்கு, சில ஆட்கள் உள்ளத்துக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் உலகம், உள்ளத்துக்குள்ள ஏறி இருக்கிறது. இதை தான் பொதுவாக லௌகீகம் அப்படின்னு சொல்லுவோம், லௌகீக
சிந்தை லௌகீக காரியங்கள் என்று சொல்லுவோம். இதை தான் அழிக்கணும். அல்லேலூயா. நீங்க இந்த பூமி உருண்டைய சிலுவையில் அடிக்க சொல்லல ஆண்டவர். எல்லாம் மனுக்குலத்தை பிடிச்சி சிலுவையில் அடிக்க ஆண்டவர் சொல்லல. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ள குடியேறி இருக்கிற உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தை பிடித்து நீ என்ன பண்ணணும், சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. பவுல் இன்னொன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கா சொல்றாரு, நான் உலகத்தை சிலுவையில் அடிச்சுட்டு நான் என்னையும் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் அடிச்சிட்டேன். அப்ப ரெண்டு பேரும் என்ன நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்று சேர முடியாது. உலகத்தை சிலுவையில் அடிச்சாச்சு, அது என்கிட்ட வந்து தொட முடியாது. ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கேன், போய் அதை சிலுவையில் அடிச்சுட்டு அதை போய் கட்டி பிடிச்சிடக்கூடாது உலகத்தை. அதனால என்னையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இப்போ ரெண்டு பேரும் சிலுவையில் அறையப்பட்டதுனால இனி இந்த உலகம் என்ன தீண்ட முடியாது, நானும் உலகத்தை போய் கட்டிப்பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு வெற்றி, அவ்வளோ ஒரு பெரிய வேறுபாடு, அதாங்க வேறுபாடு. அல்லேலூயா. அதை விட்டு அவர் வேறுபட்டு நிற்கிறார். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம், இந்த உலகத்தில் எதெல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏறுது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சமுத்திரம் நிறைய தண்ணீர் இருக்குது, தண்ணிக்கு மேலே கப்பல் போகுது, அந்த தண்ணீர் அந்த கப்பலுக்கு உதவியானது. ஆனால் அந்த கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்து அந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணி கப்பலுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டுன்னா அந்த கப்பலுக்கு அது சேதம். இதே தான் உலகம், நாம் வாழ்வதற்காக தேவன் படைத்தது. உலகம் தேவை, உலகம் இருக்கிறதுனால தான் நம்ம வாழுகிறோம், பிழைக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் எது எது உன் கப்பலாகிய வாழ்க்கைக்குள்ள குடியேறுதோ அதுதான் உன்னை அழிக்கிறது. நீ உலகத்தான் அல்ல, நீ உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தினுடைய குடிமகன், பரலோகத்தினுடைய குடிமகள், சரிதானே? ஆமா. உங்களுக்குள்ள உலகம் ஏறக்கூடாது. உலகம் யாருன்னா விசுவாசம் முழுகி போகும், பரிசுத்தம் முழுகி போகும், எல்லாமே முழுகி போகும், கப்பலே முழுகி போகும். அதனால தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த உலகத்தை சிலுவையில் அறையணும். பவுல போல நம்மளையும் பிடிச்ச இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிடணும், சிலுவையில் அரைஞ்சிக்கணும். இனி உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமான அல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். ஆகவே உலகத்தை, உலகத்தில் தான் சில பொருட்களை பார்த்து ஆசை, பிறகு அந்த பொருளுக்காக கர்த்தரை விட்டு விலகி போகிறது. ஒரு ஆளை பார்த்து ஆசை, அந்த ஆளை அடைவதற்காக மொத்தமாக கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயமும் நம்மை கரைப்படுத்தக்கூடாது, நமக்குள்ள ஏறக்கூடாது. உலகத்தை சிலுவையில் அறைந்துள்ளேன். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த மூன்று காரியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு 5 நிமிடங்கள் ஜெபத்தில் செலவு பண்ணணும். கண்களை மூடுங்கள். முழங்கால் படியிட கூடியவர்கள் முழங்கால் படியுங்க. பிள்ளைகளெல்லாம், வாலிபர்களெல்லாம் அப்படி டாங்குன்னு ஆமாம் நேர் முழங்காலில் நிற்கணும். எந்த ஜபம்னாலும் உனக்கெல்லாம் பாரு, ஆண்டவர் எவ்வளோ அழகான முட்டியெல்லாம் தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். பின்னால் இருக்கிறவர்களுக்கு முட்டி அசைக்க முடியாது. உங்களுக்கு அப்படியா? நல்லா எல்லா ஜபத்தில் நல்ல முழங்கால் போடுங்க. வாலிபர்கள் நல்ல முழங்கால் போடுங்க. ஸ்தோத்திரம். பெரியவர்களும் முடிந்தவெல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. இருதயத்தை தரங்க, வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டேன். சொல்ல முடியுமா? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பொழுது அது நடந்துருச்சு. இப்போ திரும்ப புதுப்பிக்க தவறுனதுனால அவ்வப்போது தலையை காட்டுறான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விடுங்கள். எல்லாரும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வரைக்கும் வாய் திறக்கணும். இலக்கில் இறங்கி வந்து மண்டையில் கையை வச்சு ஒரு ஜோம் பண்ணுவேன், வாயை தரேன்னு. அதுக்கு வழி வகுக்காதீங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் எல்லாம் நல்ல வாய் திறந்து திறந்து வாய் திறந்து தலை குனிய வேண்டியதில்லை. கத்தர் சமூகத்தில் அப்பாவை நோக்கிப்பார். உன் தலைகளை உயர்த்தி அவரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய் தர. ஆமேன். எல்லாரும் வாயை விரிவாய் தர. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பழைய பாவ மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டேன், சிலுவையில் அறைந்து விட்டேன்.
ஹல்லேலூயா யாருக்கு அதிக போராட்டம் இருக்கோ நான் சொன்ன மாதிரி ஒரு தனி ஜெபத்துக்காக தனிமையில் ஒரு உபவாச ஜெபத்துக்காக இந்த வேளையிலே திட்டமிடுவீர்களாக இந்த வேளையிலே தீர்மானிப்பீர்களாக ஹல்லேலூயா கர்த்தர் பூரண ஜெயம் தருவார் கர்த்தர் பூரண ஜெயம் தருவார் ஏற்கனவே எந்த பாவத்தை ஜெயித்தீங்களோ அதுல எந்த பாவம் இப்போ உங்களை ஜெயித்திருச்சோ அந்த பாவத்தை சிலுவையில் அடிக்கிறதுக்கு இயேசு சமூகத்துல ஒரு உபவாசம் ஹல்லேலூயா ஒரு காத்திருப்பு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகின்றேன் சிலுவையில் அறைகின்றேன் என் மாம்சம் இனி என்ன தூண்டிவிட முடியாது ஆசையை தூண்டிவிட முடியாது நான் விட மாட்டேன் ஹல்லேலூயா 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 நல்ல 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 ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஆமென் துணிகரமா பாவத்தை நேசிச்சு பாவத்தை அணைச்சு கொண்டு வாழாத சடுதியாய் உனக்கு தண்டனை தருவார் தண்டனை தருவார் நீ தேவ பிள்ளை வாலிபனே வாலிப மகளே நீ தேவ பிள்ளை உனக்கு எத்தனையோ முறை கர்த்தர் பலரை கொண்டு ஆலோசனை தருகிறார் ஊழியக்காரனை கொண்டு பிரசங்கத்தில் ஆலோசனை தருகிறார் ஆனாலும் நீ சில ஆசை இச்சைய விடாம கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறார் அதுதான் உன்னை அழிக்கிறது உன்னை அழிக்கிறது உன்னை அழிக்கிறது உனக்கு விரோதமாய் தேவ கோபம் நிற்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த மாமிசத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைகிறேன்னு வாயை திறந்து சொல்லு உள்ளத்துல ஒரு சரியான தீர்மானம் எடு ஏன் நீ இந்த இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் இந்த ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் இந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று நல்ல ஒரு தைரியம் எடு எதிர்த்து நில் எதிர்த்து நில் அதை சிலுவையில அறைந்து விடு இந்த உலகம் நாம் வாழ்வதற்காக கர்த்தர் தந்தது இந்த உலகத்துல கண்டதை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் தரல ஆமீன் இந்த உலகம் வாழ்வதற்காக கர்த்தர் தந்தது அந்த உலகத்தின் தண்ணியை குடிக்காத கடல் தண்ணி உப்பு தண்ணீர் குடிக்க முடியாது ஆமீன் அதை போய் அருந்தாத அதவும் கப்பலுக்குள்ள ஏத்தாத ஹல்லேலூயா ஹல்லேலூயா உலகம் உனக்கு சிலுவையில் அறையப்படணும் நீ உலகத்து சிலுவையில் அறையப்படணும் தேவ பிள்ளையே சகோதரனே சகோதரியே பெரியவர்களே வாய் திறந்து ஜெபியுங்கள் வாய் திறந்து ஜெபியுங்கள் இந்த உலகத்திலே உலகத்தை சிநேகித்து வாழ்ந்து கடைசியில் உலகத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது இந்த உலகத்தை ஜெயித்து கர்த்தர் தந்த விசுவாசத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்து ஆமென் நான் பரலோகம் செல்லணும் இயேசுவை வருகையில் சந்திக்கணும் பரம எருசலேம் என் பரம வாசஸ்தலம் ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா சிலுவையில் அறையுண்டே இனி வாழ்வது ஆமென் சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவர் மகிமையில் நான் போய் சேரணும் அந்த மகிமையை நான் அடையணும் அதுதான் என் லட்சியம் எனது லட்சியமே பரலோகமே சொந்தமே என்று காண்பினோ பரலோகமே ஆமென் பரலோகம் என் சொந்தம் என்று நான் காண்பேன் ஒரு விசை கூட சிலுவையில் அறையுண்டேன் என்று விசுவாசத்தோடு பாடுங்க இந்த சாட்சி ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் எஸ் எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வான் பயப்படாதே உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவான் ஆமே செய்வா
விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. என் சொந்தமே அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு ஆசை இல்லை, பரலோகமே எங்கள் ஆசை. ஆமே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விடுதலையோ, கரங்களை தட்டி எல்லாரும் 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 சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திர சத்தத்திலே மீதி இருக்கிற கட்டுகளும் உடைந்து போகட்டும். ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். ஆமீன். க்ளோரி 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 க்ளோரி. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உமது குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காய் அறையுண்டு மறித்து உயிர் தெழுந்ததினாலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்தீரப்பா. எல்லாவற்றையும் சுதந்திரித்து வாழ உதவி செய்யும். அதே வேளையில் அதை சுதந்திரித்து வாழுகிற விசுவாசிகளாகிய நாங்கள் அனைவரும் எங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டோம். அது திரும்ப தலை தூக்காதபடி நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு வாழ உதவி செய்வீராக. புதியது கெட்டுப்போக இடம் கொடுக்காமல் புதுப்பிக்கப்பட்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக ஜெயத்தோடு ஓட உதவி செய்யுங்க. உலகத்தை சிலுவையில் அறைந்தவர்களாக, உலகம் எங்களை தொடாதபடி ஆமேன், அதை சிலுவையில் அறையவும். நாங்கள் போய் உலகத்தை தொடாதபடி எங்களையே சிலுவையில் அறைந்து கொள்ளவும் தக்கதாய் பவுல் சொன்னது போல திட்டமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். ஜெய ஜீவியம் தாரும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெயமாய் வாழ வைப்பாராக. ஆமென்.